தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் செவிலியரின் அலட்சியத்தால் குழந்தையின் விரல் துண்டிக்கப்பட்ட சம்பவத்தில் செவிலியர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் காட்டூரைச் சேர்ந்த கணேசன் பிரியதர்ஷினி தம்பதியினருக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பெண் குழந்தை பிறந்தது இந்நிலையில் குழந்தையின் வயிற்றில் பிரச்சனை இருந்ததால் குழந்தைக்கு ட்ரிப்லைன் மூலமாக செவிலியர்கள் மருந்துகளை செலுத்தி வந்தனர் டிஸ்சார்ஜ் செய்வதற்காக குழந்தையின் கையிலிருந்த ட்ரிப் லைனை அகற்றுவதற்கு பதிலாக செவிலியர்கள் குழந்தையின் கட்டை விரலை துண்டித்தனர் இதுகுறித்து செவிலியரிடம் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனையின் முதல்வர் ரவிக்குமார் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குழந்தையின் பெற்றோர் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் செவிலியர் மீது உயிர் மீது அலட்சியம் காட்டுதல் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகள் முன்னூற்று முப்பத்தி எட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது